தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய காணொளி எதை பற்றியது என்றால், நேற்று நாம் ஒரு காணொளியை பகிர்ந்திருந்தோம். அதில் சோழர்களும் முத்தரையர்களும் ஒரே மரபு வழியைச் சேர்ந்தவர்கள் என்று நாம் தெளிவாக பல ஆதாரங்களுடன் விளக்கியிருந்தோம். ஆனாலும் சிலருக்கு இன்னும் முத்தரையர்களும் சோழர்களும் ஒரே மரபு வழியைச் சேர்ந்தவர்கள் என்று எண்ணம் தோன்றவில்லை என்று தெரிகிறது. அதன் காரணமாகவே இந்த பதிவு ஒன்றை பதிவிடுகிறேன். சோழர்கள் வேறு, முத்தரையர்கள் வேறு என கூறியவர்களிடம் சில கேள்விகளை நான் கேட்க விரும்புகிறேன். இந்த கேள்விக்கு உங்களிடம் பதிலிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யவும். வாருங்கள், அந்த கேள்விகள் பின்வருமாறு. கிபி முதலாம் நூற்றாண்டிலேயே கரிகால் சோழனின் பல போர் வெற்றிகளில் சோழர் நாடாக கூறப்பட்ட எல்லைகளை எப்படி முத்தரையர் நாடு என்று வரலாற்றில் கூறப்பட்டது? கரிகால் சோழனுக்கு பிறகு எந்த சோழ மன்னரை தோற்கடித்து முத்தரையர் மன்னர்கள் அரசாட்சியை நிறுவினர்? சோழ பேரரசை முத்தரையர்கள் எனும் குறுநில மன்னர்கள் எவ்வாறு வீழ்த்தினர்? சோழ தேசத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்து சோழர் பெயர் தடயமே இல்லாமல் கிபி 5 முதல் 10 நூற்றாண்டு வரை எப்படி முத்தரையர்களால் ஆள முடிந்தது? முத்தரையர் அரசாட்சியான 4 நூற்றாண்டுகளில் ஏன் ஒரு முறை கூட முத்தரையர் மீது சோழர் மரபு மன்னர் எவருமே போர் தொடுக்கவில்லை? சோழர் மற்றும் முத்தரைய மன்னர்கள் போர்களில் மோதிக்கொண்ட வரலாறுகள் கல்வெட்டுக்கள் ஒன்று கூட இல்லையே ஏன்? கரிகால் சோழனின் மரபாக முத்தரையர் மன்னர்களின் கல்வெட்டுகள் கூறுகின்றன, அதன் அர்த்தம் என்ன? சோழர்கள் மற்றும் முத்தரையர் மன்னர்கள் இருவரும் வெவ்வேறு மரபு எனில் சோழர் சூரியகுலம், முத்தரையர் சூரியகுலம் எனும் வரலாற்று ஒற்றுமை எப்படி? கரிகால் சோழன் வரலாறும் முத்தரையர் மன்னர் வரலாறும் மீனவ வரலாற்றோடு ஒன்றியுள்ளதே, அது எப்படி? விஜயாலய சோழன் எங்கிருந்து வந்தான்? தஞ்சையை எப்படி கிபி 850 கைப்பற்றி அரியணை ஏறினான்? முத்தரையர் மன்னர் வட்டிய கோவிலை சீரமைத்து விஜயாலய சோழீஸ்வரம் என வரலாற்றில் அழியா சின்னத்தை உருவாக்க அவசியம் என்ன? முத்தரையர் மன்னரிடம் விஜயாலய சோழன் போரிட்டு தஞ்சையை கைப்பற்றி வரலாற்று செய்தியை எந்த கல்வெட்டு கூறுகிறது? திரும்புரம்பியம் போரில் தான் தஞ்சையை மீட்கப்பட்டது எனில் அந்த போர் நடந்த வருடம் ஏது? அப்போதைய சோழ மன்னன் முதலாம் ஆதித்தனின் கல்வெட்டு செய்தி எங்கே? திரும்புரம்பியம் போர் நடந்தது கிபி 871, ஆனால் விஜயாலய சோழன் தஞ்சையை கைப்பற்றியது கிபி 850. இது எவ்வாறு உண்மை? ரேநாட்டு சோழர்கள் என்று வரலாற்றில் கூறப்படும் மன்னர்கள் ஏன் தம் பெயருடன் முத்துராஜா, முத்தரையர் என கல்வெட்டுகளில் குறிப்பிட்டுள்ளனர்? விஜயாலய சோழனின் மூதாதையர் யார்? அவர் எந்த மரபை சார்ந்தவர்? அவருக்கு முடிசூட்டிய மன்னன் யார்? இன்னும் ஏராளமான கேள்விகள் உள்ளன. இவை அனைத்திற்கும் வரலாற்று விடயம் ஒன்று சரியாக கிடைக்குமெனில் நிச்சயம் உண்மை வரலாறு அனைவராலும் அறிந்து கொள்ள முடியும். வரலாற்று ஆய்வாளர்கள் சோழர் வரலாற்று குழப்பத்தை தகர்த்து உண்மையான வரலாறை வெளிக்கொண்டு வர வேண்டும். வரலாறை நடுநிலையோடு ஆராய்ந்து நன்கு வடித்து அறிந்தோர்களுக்கு தெரியும் உண்மை வரலாறு. மறைக்கப்பட்ட முத்தரையர் சோழர்கள் வரலாறு மட்டுமின்றி தமிழினத்தின் மூத்த குடி அரச மரபினர் வரலாறை மீட்பது நம் கடமையாகும். சோழர் வரலாற்று தேடல் தொடரும் என்று கூறி உண்மையான வரலாறுகளோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.